வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களுக்கும் முக்கியமான காரணமாக இருக்கிறது பஞ்சபூதங்கள். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களுக்கும் மூல காரணம் பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதங்களோட வசிய சக்தி நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம செய்கிற எல்லா செயல்களிலும் தொழில்களிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். பஞ்சபூதங்களோட சக்தியை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு குறியீடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மார்வாடிகளோட வீட்லேயாகட்டும், அவங்க பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடமாகட்டும், எல்லா இடத்துலையுமே இந்த குறியீடை கட்டாயம் பயன்படுத்திட்டு வருவாங்க. நம்மளும் இந்த குறியீடை பயன்படுத்தினோம்னா நமக்கும் பஞ்சபூதங்களோட சக்தி நல்லா கிடைக்கும். அதன் மூலயமா நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் நம்ம வெற்றி அடைய முடியும். பஞ்சபூத சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய குறியீடு ஸ்வஸ்திக் குறியீடு, ஸ்வஸ்திக் சிம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிளை நம்ம பயன்படுத்தி பல விதமான நன்மைகளை பெறலாம். இந்த குறியீடை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். படத்தில் இருக்கிற மாதிரி ஸ்வஸ்திக் சிம்பிளை வரைஞ்சி அதுக்கு கீழே ஓம் லாபம் அப்படின்னு எழுதிக்கோங்க. வரைய முடியாதவங்க கூகுளில் போய் ஸ்வஸ்திக் சிம்பிளை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கு கீழே ஓம் லாபம் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க, மணி பர்ஸில் வைங்க, எங்கெங்கெல்லாம் நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ எல்லா இடத்துலையுமே இந்த குறியீடை வச்சுக்கோங்க. அப்பப்போ அந்த குறியீடை மனசில் நினச்சி நீங்கள் பொருளாதார சம்மந்தப்பட்ட வேண்டுதலோ எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கலாம். நீங்கள் ஒரு நாளில் எத்தனை முறை வேணால் அந்த குறியீடை பார்த்து மனசில் நல்லா அதை பதிய வச்சு உங்களோட பிரார்த்தனைகளையும் வேண்டுதலையும் வைக்கலாம். குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா கூடுதல் பலன் கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறது அதிகாலையில் 3 to 5 மெயின் டோரில் நீங்கள் இந்த குறியீடை வரைஞ்சி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே நல்ல வைப்ரேஷன் வரும். வெளியிலிருந்து வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியெலாம் இது வந்து ஸ்டாப் பண்ணிடும். இந்த குறியீடை உங்கள் வீட்டுக்குள்ளே முக்கியமான இடங்களிலும் சவுத்தில் கூட நீங்கள் ஒட்டி வைக்கலாம், வரைஞ்சி கூட வைக்கலாம். அது மூலயமா அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் இந்த குறியீடு ரிமூவ் பண்ணிடும். இந்த குறியீட்டுக்கு நம்மளோட எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறனால இந்த குறியீடை பயன்படுத்தும் போது நம்ம எப்போவுமே பாசிட்டிவான மனநிலையில் இருக்கிறது நல்லது. நீங்கள் எந்த அறையில் இந்த குறியீடை பயன்படுத்தினாலும் அந்த அறையை வந்து ஒரு கோயில் மாதிரி நினச்சிக்கணும். அந்த அறையில் இருக்கும்போது நல்ல எண்ணங்களை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். இந்த குறியீடை சக்தி வாய்ந்த முறையில் பயன்படுத்தக்கூடிய மெத்தடை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த குறியீடை உங்களுக்கு முன்னாடி காற்றுல வரையணும். எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். இடதுபுறத்துலேருந்து ஆரம்பித்து கடைசியில் இடதுபுறத்தில் தான் முடிக்கணும். இந்த சிம்பிளில் 4 புள்ளி வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், வைக்க முடியாட்டியும் பரவாயில்ல. இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி இந்த சிம்பிளை 9 முறை காற்றுல வரைங்க. வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் உங்களோட 2 உள்ளங்கையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, சிம்பிளுக்கு நேராக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பஞ்சபூதத்தையும் மனசில் நினச்சி அந்த பஞ்சபூத சக்தி வந்து அந்த சிம்பிளில் கலக்கிற மாதிரி நீங்கள் பாவனை பண்ணிக்கோங்க, மனசில் நினச்சிக்கோங்க. மண் சக்தியோட ஆற்றல் முழுமையாக அந்த சிம்பிளில் கலக்கணும். மண் சக்தி மூலியமாக உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் வாழ்நாள் முழுவதும் நன்மையே நடக்கணும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலும் வெற்றி அடையணும். மண் சக்தி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வசிக்கப்படணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அடுத்தது நீர் சக்தியை மனசில் நினச்சிக்கோங்க. நீர் சக்தியோட ஆற்றல் வலிமையாக அந்த ஸ்வஸ்திக் சிம்பிளில் கலக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீர் சக்தி மூலிமா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்பவுமே நல்லது மட்டுமே நடக்கணும். நீர் சக்தி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நீர் சக்தி வசியமாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அடுத்தது 3வது அக்னி சக்தி. அக்னி சக்தியோட ஆற்றல் நீங்கள் முன்னாடி வரைஞ்சிருக்கிற ஸ்வஸ்திக் சிம்பிளில் வலிமையாக கலக்கணும்னு சொல்லி மனசில் நினச்சிக்கோங்க. அடுத்து அக்னி சக்தி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வாழ்நாள் முழுவதும் நல்லது மட்டுமே செய்யணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அக்னி சக்தி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வசியமாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அக்னி சக்தி எப்போதுமே நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் வேண்டிக்கோங்க. அடுத்தது காற்று சக்தி. காற்று சக்தி ஸ்வஸ்திக் சிம்பிளில் வலிமையாக கலக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. காற்று சக்தி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வாழ்நாள் முழுவதும் நல்லது மட்டுமே செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. காற்று சக்தி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வசியமாகணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. காற்று சக்தி நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை தரணும்னு வேண்டிக்கோங்க. கடைசியாக வின் சக்தி. வின் சக்தி நீங்கள் முன்னாடி வரைஞ்சிருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சிம்பிளில் வலிமையாக கலக்கணும்னு சொல்லி மனசில் நினச்சிக்கோங்க. வின் சக்தி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வாழ்நாள் முழுவதும் நல்லதே செய்யணும்னு வேண்டிக்கோங்க. வின் சக்தி நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி
மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க. கடைசியாக நீங்கள் முன்னாடி வரைஞ்சிருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சிம்பிளில் பஞ்சபூத சக்திகள் நல்லா வலிமையாக கலந்து அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் எப்போவுமே உங்கள் கூடையே இருந்து உங்களை பாதுகாப்பாக வழி நடத்தணும், உங்களுக்கு எப்போவுமே நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்கணும், நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி காலையிலையும் சாயந்தரமும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு முன்னாடி ஸ்வஸ்திக் சிம்பிளை வரைஞ்சி நான் சொன்ன மாதிரி சார்ஜ் பண்ணி உங்களோட பிரார்த்தனையை வைங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 48 நாள் இந்த பயிற்சியை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பித்து உங்களுக்கு நல்ல சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கும். இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே அசைவ உணவை சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க. அதே மாதிரி 48 நாள் தொடர்ந்து இந்த பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறமும் மினிமம் ஒரு 21 நாளாவது அசைவ உணவை சாப்பிடாமல் இருங்க. அப்போ தான் நீங்கள் செஞ்ச பயிற்சிக்கான பலனை முழுமையாக நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த பயிற்சி செய்யும்போது இடையில ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் விழுந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் மொத்தமாக 48 நாள் இந்த பயிற்சியை செஞ்சுருக்கணும். பஞ்சபூதங்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். மண் சக்திக்கும் நமக்கும் நல்ல தொடர்பு இருந்தால் தான் நம்மளால பொருளாதாரத்தில் நல்ல நிலைமையில் இருக்க முடியும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கும் மண் சக்தி மிக மிக முக்கியம். அடுத்தது நீர் சக்தி. நீர் சக்தி நமக்கு வசியமானால் தான் நம்மளால் சந்தோஷமாகவே இருக்க முடியும். நீங்கள் என்ன தான் மண் சக்தி நல்லா இருந்து நிறைய பணமெல்லாம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் வச்சு நம்ம மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா நம்ம உடம்பில் நீர் சக்தி நல்லா இருக்கணும். நீர் சக்தி நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதனால் நீர் சக்தி நம்ம உடம்பில் நல்லா இருந்தால் தான் நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நீர் சக்திக்குரிய தொழில் வந்து கலைத்துறை, ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. படம் வரைகிறதாகட்டும், பாட்டு பாடுறதாகட்டும், நடிக்கிறதாகட்டும், டான்ஸ் ஆடுறதாகட்டும், அதே மாதிரி கிரியேட்டிவான எந்த தொழிலாக இருந்தாலும் நீர் சக்தி உங்களுக்கு நல்லா இருந்தால் தான் அந்த தொழிலை நீங்கள் ஜெயிக்க முடியும். அடுத்தது அக்னிசக்தி. அக்னிசக்தியோட தொழில் வந்து அதிகாரம் செலுத்துறது. அக்னிசக்தி உங்களுக்கு வசியமாக இருந்தாலும் அக்னிசக்தி உங்கள் உடம்புல நல்லா இயங்கினாலும் உங்களை எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீங்கள் ஒரு வசீகரமான ஆளாக இருப்பீங்க, பிரபலமான ஆளாக இருப்பீங்க. அக்னிசக்தி நல்லா இயங்குச்சுனா தான் நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் மற்றவங்க கேட்பாங்க. யாருக்கெல்லாம் அக்னிசக்தி உடம்புல நல்லா இல்லையோ அவங்களால மற்றவங்களெல்லாம் ஈர்க்க முடியாது. நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவங்க கேட்க மாட்டாங்க. அதிகாரம் சம்மந்தப்பட்டிருக்கிற தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அக்னிசக்தி வசியமாக இருக்கணும். அப்போ தான் அவங்களால அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இயக்க முடியும். இல்லாட்டி இவங்க என்ன சொன்னாலும் இவங்க கீழே இருக்கிறவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அக்னிசக்தி நல்லா இருக்கணும். அக்னிசக்தி வசியமாக இருந்தால் தான் அவங்களால அவங்க செய்கிற தொழிலில் ஜெயிக்க முடியும். அடுத்தது காற்று சக்தி. காற்று சக்தி உங்களுக்கு நல்லா இருந்தால் உங்களால் உங்களோட தலையெழுத்தவே மாற்ற முடியும், மற்றவங்களோட தலையெழுத்தையும் மாற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு அற்புத சக்தி வாய்ந்தது தான் காற்று சக்தி. காற்று சக்தி யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்க சாதாரணமான மனிதர்களாக இருக்காமல் தனித்தன்மையாக இருப்பாங்க. மற்றவங்கள மாதிரி யோசிக்காமல் வித்தியாசமாக யோசிப்பாங்க. அவங்களுக்கு புதிய புதிய விஷயங்கள் செய்கிறது தான் பிடிக்கும். அவங்களோட தொழில் எடுத்துட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ், அரசியல், பெரிய தொழிலதிபர் ஆகிறது, இராணுவம், யார் யாரெல்லாம் சாதனை படைக்கக்கூடிய மனநிலையில் இருக்காங்களோ அவங்களுக்குள்ளெல்லாம் காற்று சக்தி நல்லா இயங்கிகிட்ருக்குன்னு அர்த்தம். அவங்களையெல்லாம் அவங்க போக்கில் விட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவாங்க. அடுத்தது வின் சக்தி. வின் சக்தி வந்து அறிவுக்குரிய சக்தி, ஞானத்துக்குரிய சக்தி. நமக்கு வின் சக்தி வசியமாக இருந்தாலும் நம்ம உடம்பில் வின் சக்தி நல்லா இயங்குச்சுனா தான் நம்மளால் ஞானிகள் சொல்கிறத புரிஞ்சுக்க முடியும், நல்லா படிக்க முடியும். வின் சக்தி ஒருத்தருக்கு நல்லா உடம்பில் இயங்கிட்டு இருந்துச்சுன்னா அவங்க நிறைய படிக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க. பெரிய சயின்டிஸ்டாவோ பெரிய ஞானியாவோ அவங்க வருவாங்க. வின் சக்திக்குரிய தொழில் மருத்துவம், விஞ்ஞானம், ஆராய்ச்சி துறை. நம்ம உடம்புல வின் சக்தி நல்லபடியாக இயங்குச்சுனா தான் உயர்ந்த படிப்புகள்லாம் நம்மளால படிக்க முடியும். பஞ்சபூதங்கள் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய முக்கியமான 5 உறுப்புகளை இயக்கிறதுக்கு உதவி செய்து கல்லீரல வின் சக்தி இயக்குது, நுரையீரல காற்று சக்தி இயக்குது, இதயத்தை வந்து அக்னிசக்தி இயக்குது, சிறுநீரகத்தை வந்து நீர் சக்தி இயக்குது, மண்ணீரல வந்து மண் சக்தி இயக்குது. இப்படி இந்த 5 முக்கியமான உறுப்புகள் நம்ம உடம்புல நல்லா இயங்குச்சுனாதான் நம்மளோட மனநிலை நல்லா இருக்கும். நம்மளோட கேரக்டரை தீர்மானிக்கிறதே இந்த 5 ராஜ உறுப்புகள் தான். ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு விதமான குணத்தை நமக்கு கொடுக்குது. இதை பற்றி விரிவாக அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சித்தர்கள் நமக்கு கொடுத்த நல்ல விஷயங்களையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள்லாம் படிப்படியாக வர ஆரம்பிக்கும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.